நல்லடியார்கள், திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வயின் தஅது நஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கும் அருக்கொடைகளை நீங்கள் என்ன முற்பட்டால், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கும் நஅமத்துகளை நீங்கள் என்ன முற்பட்டால், அல்லாஹ் எவ்வளவு நஅமத்து செய்திருக்கிறான் என்று நீங்கள் என்ன முற்பட்டால், லா துஹ்ஸூஹா, நீங்கள் அதை மட்டுப்படுத்தவே முடியாது என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார். நான் உங்களுக்கு எவ்வளவு எஹ்சான், எவ்வளவு நஅமத்துகள் அருக்கொடைகள் செய்கிறேன், இதுவரைக்கும் செய்திருக்கிறேன், இனி கியாமத் வரைக்கும் எவ்வளவு செய்ய போகிறேன் என்பதை நீங்கள் என்ன முற்பட்டால், எவ்வளவு அல்லாஹ்வுடைய நஅமத்து நம்மள இருக்கு என்று என்ன முற்பட்டால் நீங்கள் மட்டுப்படுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு என்னுடைய நஅமத்துகள் உங்களின் மீது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அருக்கொடைகள், நாம அருக்கொடை என்றால் காசு பணம் காரு பங்களா இதை விளங்குறோம் அன்பர்களே, அப்படி கிடையாது. அல்லாஹ் நம்மளை சலாமத்தா வச்சிருக்கிறான் பாருங்க, இதுவே அருக்கொடை. கை கால் சலாமத்தோட அல்லாஹ் எந்த நோயினுடையும் இல்லாமல் ஆஃபீஸ் சலாமத்தா வைத்திருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய பொருள். இன்னும் அல்லாஹுடைய அருக்கொடைகளை சொல்ல வேண்டும் என்றால், நம்மை அல்லாஹ் முஸ்லீம் ஆக்கினான், மூமின் ஆக்கினான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருக்கொடை. நாம யாரும் நினைத்து கூட பார்க்காத அருக்கொடை. அல்லாஹ் நம்மை முஸ்லீம் ஆக்கவில்லை என்றால் இப்ப நாம ஃபஜிருக்கு வந்திருப்போமாண்டா, அது ஒரு சரியான நினைப்பாகவே இருக்காது. அல்லாஹ் முன்னாடி கை கட்டி நின்றிருப்போமா என்று பார்த்தாலும் அது சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்காது. அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக வைத்ததினால், இஸ்லாமியனாக அல்லாஹ் ஆக்கியதினால் இன்னைக்கு நாம அல்லாஹ் முன்னாடி கை கட்டி நிற்கிறோம், அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறோம். இல்லை என்றால் நம் நிலை என்னவா இருக்கும் என்று அப்ப நாம அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எண்ணி பார்க்கும். நாம் இந்த ஒரு நியமத்தை எண்ணி பார்ப்போம், யானால் இவரை நீ முஸ்லீம் ஆக்கினி அல்லா. உலகத்துல துனியாவில் கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அதுல முஸ்லீம்கள் 150-170 கோடி பேர் உள்ளதா இருக்கிறாங்க, மீறி முக்கால்வாசி நபர்கள் காசிரா தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவ்வளவு பேர்ல நம்மையும் முஸ்லீம் ஆக்கினானே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை முஸ்லீம் ஆக்கியதற்கே நாம் வாழ்நாளும் இருக்க, சஜிதாவிலே கழித்தாலும் சரி, அது ஒரு காலமும் ஈடாகாது. அல்லாஹ் நம்மளை தோல வச்சிருக்கிறான், ஜகாத் கொடுக்க வைக்கிறான், நோன்பு வைக்க செய்யறான், இதெல்லாம் எல்லாமே அல்லாஹுடைய நியமத்துக்களாக அருக்குறைகளாக இருக்கு. நாம் கருதுகிறோம் ஃபஜ்ருக்கு நாம ஒரு வக்துக்கு தொழுகைக்கு நாம போக இல்லை என்பதாக கருதுகிறோம். அவங்க என்ன அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதுக்கு என்ன விளக்கம் எழுதுறாங்க, நீ கருதுற தொழுக நாம போலண்டு நல்லா விளங்கிக்கிங்க, உங்களை இன்னைக்கு ஃபஜ்ரில் பார்க்க அல்லாஹ் விருப்பப்படலன்றாங்க. உங்களை அல்லாஹ் ஃபஜ்ரில் பார்க்க விருப்பப்படையில், உன்ன நுகர்ல அல்லாஹ் தன்னை பார்க்கறதுக்கான தன்னை சந்திப்பதற்கான நசீப அல்லாஹ் கொடுக்க இல்லைன்றாங்க. அப்படி கொடுக்க இல்லைன்னா அல்லாண்ட உடனே கெஞ்சி நண்பர்கள், யார் தான் எனக்கு இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வக்து தொழுக போயிடுச்சு இருப்பேன், அது உனக்கு என் மீது இருக்கக்கூடிய வருத்தத்தின் காரணத்தினால் நிகழ்ந்ததாக இருந்தால் என்னை மன்னிச்சுதா அல்லான்னு கேட்கிறேன். நாம் தொழுக போகாதது, தொழுகாமல் தூங்குவது, இது எல்லாம் பெரிதாக கற்றுக்கொள்ளே. ஆனால் அல்லாஹுடைய வாசல், அல்லாஹுடைய வீட்டிற்கு நாம் முழுவதற்கும் பாருங்க, அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய சம்பவத்தை சொல்லிக்கிற. ஒரு காலத்தில் ஒரு மனிதர், அவர் தன்னுடைய சாமான்கள் வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வாங்கிட்டு கடத்தருவில் நடந்து போனார். அங்க ஒரு சாதாரண ஒரு மனிதன் இருந்தான், அவனை கூப்பிட்டு சொன்னார், எத்தா இந்த மாதிரி என்னுடைய சாமான்களை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துரு, உனக்கு 100 ரூபா காசு கொடுக்கிறேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். அந்த ஏழையான மனிதரும் அந்த பொருட்களை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனார், வாங்க சொல்லிட்டாங்க பள்ளியில். உடனே அந்த ஏழை மனிதர் சொல்லி காமித்தார், நீங்க எனக்கு இப்பதான் உதவி செய்வதாக சொன்னீங்க, என்னுடைய நீதூலி எஜமானியை அழைக்கிறான், நான் அவனுடைய வார்த்தைக்கு பதில் சொல்லிட்டு வந்துடுறேன், போய் அசர் தொழுத்துட்டு வரேன் பள்ளிக்குள்ள போயிட்டேன். போன மனிதர் அசர் தொழுக முடிஞ்சிச்சு, இமாம் ஜமாத் முடிஞ்சிச்சு, எல்லாம் போயிட்டாங்க, அவர் மட்டும் உள்ளவே இருந்தார். வெளியில இருந்த அந்த முதலாளி இங்கேருந்து சத்தம் கொடுத்தாரு, எப்பா அசர்லேருந்து மகரி போறிக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு, நீ வந்தா என் பொருட்களை கொடுத்துட்டு வந்துடலாமே என்று சொல்லும் பொழுது உள்ளிருந்த அந்த மனிதர் சத்தம் போட்டாராம், என்னை வெளியில அனுப்ப மாட்டான், என்னை வெளியில் விட மாட்டுகிறான் என்பதாக அந்த மனிதர் உள்ளிருந்து சத்தமிட்டார். இப்ப வெளியில இருக்கக்கூடிய அந்த முதலாளி கேட்டாரு, உள்ளதான் யாரும் இல்லையே, உன்னை யார் வெளியில் வரவிடாமல் தடுப்பது என்பதாக கேட்டார். அப்ப அங்க இருக்கிற அந்த மனிதன் சொன்னானா, எந்த அல்லாஹ் உன்னை பள்ளிக்குள்ள வராமல் தடுத்தானோ அதே அல்லாஹ் என்னை பள்ளியை விட்டு வெளியில போகாமல் தடுத்திருக்கிறான் என்பதாக அந்த மனிதர் சொல்லி காமிச்சாங்க. ஆக நாம் அல்லாஹுடைய வீட்டுக்கு வருவது என்றால் அல்லாஹுடைய அழைப்பின் பேரால் தான் நாம் வர முடியும்.
இவ்வாறு செய்தவர்களாக இருந்து கொண்டு அல்லாஹுவை முலாக்காத்து செய்ய, அல்லாஹுவை சந்திக்க, அல்லாஹுக்கு அல்லாஹுடைய வருத்தத்தை ஏற்படுத்தியவர்களாக இருந்து அல்லாஹுடைய சந்திப்பை எதிர்பார்ப்பது என்பது நடக்காத காரியமாக இருக்கின்றது. அதனால் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துகள், அல்லாஹ் செய்த எஹசான்கள் இவைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சதா சுக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு மிகவும் கட்டுப்பட்டவர்களாக நடப்போமே ஆனால் அல்லாஹ் நம் வாழ்நாளில் இந்த தொழுகை பாதித்து அல்லாஹுக்கு நெருக்கமான காரியங்களை கொண்டு அல்லாஹ் நம்மை நெருக்கிக் கொள்வான். நாம் அல்லாஹை விட்டு தூரமானவராக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹும் தன்னை விட்டு தூரமாக்கிக் கொள்வான். ஆக அன்பர்களே, அல்லாஹு தாலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எவ்வாறு வாழ சொன்னார்கள் அப்படின்னு நல்வழியில் வாழ நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.